அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், எல்லா காயினை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த காயின் நீங்கள் பண்ணணும், டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காயின் வரும்போது கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கூகுள் பே நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த டிப்ஸ் எல்லாம்னா நீங்கள் உங்களுக்காக முடிஞ்சது நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இன்றைக்கான சிக்னல்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸ்எல் இஎக்ஸ் காயின் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இஎக்ஸ் காயின் வந்து நம்ம இப்போ வந்து உங்களுக்கு 915 ரூபாய் இருக்குது, 915 இருக்குது. தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் நேற்று சொல்லியிருந்தேன் இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் கம்மியாகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ புதுசாக லான்ச் பண்ண காயின் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கம்மியாகிட்டுருக்கு. எப்போ ஒரு ஸ்டாண்ட்பை எடுக்குதோ உங்களுக்கு வந்து, உதாரணத்துக்கு இப்போ 900 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் ஒரு 950,000 எப்போ வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த காயின் வந்து வாங்கினா போதும், இப்போதைக்கு இந்த காயின் வந்து வாங்க வேணாம். அடுத்து வந்து டோஜி காயின் பார்க்கலாம். டோஜி காயின் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ காலையில் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வந்துட்டு திருப்பி ஆகி 44 ரூபாய் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாகும், 35 ரூபா. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி 35 ரூபா அந்த ரேட்டுக்கு வரலும் அப்போ வரும்போது பை பண்ணிங்கன்னா போதும். இப்போது ஓவராலாக கண்டினியூவாக உங்களுக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்கள், எப்போ அப் ட்ரெண்ட் போதும் அப்போ வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கோங்க. அர்ஜென்ட் பட்டு இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்ல லாஸ் ஆகும். 50 ரூபா, 55 ரூபா, 60 ரூபாய்க்கெலாம் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும். இன்னொரு ஹைக் வரும், ஹைக் வரும்போது வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இன்னும் வாங்கவே இல்லை இந்த காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 30 ரூபா, 35 ரூபா இந்த ரேட்டுக்கு வரும்போது தாராளமாக வாங்கி வைங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். எஸ்எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது. ஸோ இப்போது 367 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது உங்களுக்கு. இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா அந்த ரேட் வரலும் ரீச் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ 367, ஸோ இப்போது வாங்கலாமா அப்படின்னா இப்போவும் வாங்க வேணாம். 320 ரூபா அந்த ரேட்டு, இல்லைன்னு 330 ரூபா அந்த ரேட்டு ரீச் ஆகும்போது பை ட்ரெண்ட் வைங்க. உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 420 ரூபாவிலேருந்து தாராளமாக சேல்ஸ் டார்கெட் வைக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு பை பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு எப்படியோ வித்தின் 1 வீக் ஆகிடும். ஸோ 320 ரூபாய்க்கு வாங்க பாருங்கள், ஒரு 420 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 100 ரூபா டிஃப்ரென்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வைங்க. வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும், லாங் டைம்லேயும் இந்த காயின் நல்ல ஸ்கோப் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிகாயின் பார்க்க போகிறோம். யூனிகாயின் வந்து 3045 ரூபாய் இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப பயங்கர வேகத்தில் வளர்ந்து வர ஒரு பெரிய காயின் தான் இது. ஸோ இப்போது இந்த காயின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, உங்களுக்கு 2800 ரூபா அந்த ரேஞ்ச் நீங்கள் போகும்போது பை பண்ணுங்கள். திருப்பி வந்து சேல்ஸ் டார்கெட் வந்து ஒரு 3400 ரூபா அந்த ரேட்டுக்கு வச்சிங்கன்னா, ஆனால் கொஞ்சம் டைமிங் டிஃப்ரென்ஷியல் இருக்கும், ஒரு 1 வீக், 10 டேஸ் கூட ஆகலாம். ஸோ இந்த டிஃப்ரெண்டில் நீங்கள் வந்து பை டார்கெட், செல் டார்கெட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இது நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய ஓன் இது தான். ஸோ நீங்கள் எது கரெக்டு தப்பு அப்படின்றத பார்த்துட்டு முடிவு பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற சஜஷனை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு சரின்னு பட்டதான் நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களோட ஓன் ஸ்டைல் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேக் அந்த காயின் பார்க்கலாம். பேன்கேக் ஸ்வாப் வந்து இப்போது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ட்ரஸ்ட் வாலெட் மூலிமா, அதனால தான் நல்ல க்ரோத் இருக்குது இந்த காயினு. ரீசெண்டாக தான் இதில் நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காயின் வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு வந்து ஓவராலாக இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, 2500 ரூபா வரலும் டவுன் ட்ரெண்ட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஹைக் வந்து 3300 ரூபா வரலும் இதில் வந்து வந்திருக்கு வஜ்ரெக்ஸ்லேயே. ஸோ இன்னும் உங்களுக்கு 2500 ரூபா அந்த ரேட்டுக்கு கம்மி ஆகும்போது 2500 தொட்டுட்டு திருப்பி ஆக இன்னும் 2600 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ரீச் ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்க பாருங்கள். பை பண்ணிவிட்டு 3200 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். ஏன்னா இந்த பேன்கேக் ஸ்வாப் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய மைக்ரோ காயின்ஸ்லாம் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் வருது, இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலம் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த காயினோட ஸ்கோப் வந்து நல்ல ரீச் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, எக்ஸ்ஆர்பி காயின் பார்த்துடலாம்.
எக்ஸ்ஆர்பி காயின் உங்களுக்கு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டு 120 ரூபாய்க்கு இப்போ போயிட்டுருக்கு. எக்ஸ்ஆர்பி வந்து எப்பயும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா டவுன் ஆச்சுன்னா திருப்பி அகைன் அப் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். இன்கேஸ் வாங்கி வச்சுருந்தீங்க ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குது இப்போது அப்படின்னா தாராளமாக சேல்ஸ் பண்ணிவிட்டு வேலை காயினில் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பை பண்ணுறதுக்கு யாரும் பண்ணாதீங்க, ஏன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு டக்குன்னு இன்னும் ஒரு 100 ரூபாய் கண்டிப்பாக இறங்குவோம், உங்களுக்கு 105 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு 1 or 2 days கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டு தான் போகும். அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. அப் ட்ரெண்ட் போகணுன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஒரு 90 ரூபா அந்த லெவலில் வரலாம். குறைஞ்சது அந்த லெவலில் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அப் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு போகும். இப்போதைக்கு பை வந்து எக்ஸ்ஆர்பி பண்ண வேணாம். ஓகே, சிஹெச்ஆர் காயின் பார்க்கலாம். சிஹெச்ஆர் காயின் வந்து உங்களுக்கு ஆல் டைம் வந்து 36 ரூபா வரலாம் ஐக்கு இருக்குது. இது நீங்கள் வந்து இந்த காயின் பை பண்ணணும் அப்படின்னா 24 ரூபா 23 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்போது பை பண்ண பாருங்கள். பை பண்ணிவிட்டு ஒரு 32 ரூபா சேல்ஸ் டார்கெட் வைக்கலாம். ஷார்ட் பீரியட்லேயே எனக்கு வேணும் அப்படின்னா 23 ரூபா 24 ரூபாயில் பை பண்ணிவிட்டு ஒரு 30 ரூபா 28 ரூபா நீங்கள் வச்சிங்கன்னா 1 or 2 days உங்களுக்கு அகைன் வந்து ரீச் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்யூச்சரில் இந்த காயினில் க்ரோத் இருக்கும். எஸ்சி காயின் பார்க்கலாம். உங்களுக்கு ஓவராலாக இப்போ டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. எப்போ வாங்கலைன்னா இந்த 2.80 ரூபா இப்போ போட்டிருக்கு பாருங்கள், 2.87 ரூபா. ஸோ இந்த அளவுக்கு டவுன் கண்டிப்பாக வரும். அப்போ வரும்போது நீங்கள் வாங்கிட்டு ஒரு 3 ரூபா 20 பைசா அந்த ரேஞ்சுக்கு வந்து சேல்ஸ் டார்கெட் வைங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த காயின் வந்து திருப்பி அகைன் டவுன் ஆகும், அப் ஆகிட்டு டவுன் ஆகும் சொல்லிவிட்டு. அதேமாதிரி 4 ரூபா வரலும் உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா 4 ரூபா வரலும் அப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் 2.80 ரூபா இந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு லாபம் வரும்னா ஒரு 3 ரூபா 20 பைசா 3 ரூபா 30 பைசாவில் வைங்க. இல்லை நான் லாங் பீரியடில் வேணும் வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. எப்போ ஹைக் ஆகும்னே தெரியாது, அந்தளவுக்கு நல்ல காயின் தான் இது. நல்ல நிறைய பேர் யூஸர் இருக்காங்க இதில். அதுக்கப்புறம் WRX காயின் பார்க்கலாம். WRX வந்து 176 ரூபாய் நேற்று பயங்கர டவுனில் இருக்குது. இப்போ இதை வாங்கி வைக்கலாமானா தாராளமாக என்ன கேட்டிங்கன்னா வாங்கி வைக்கலாம். இது இன்னும் கம்மியாச்சுன்னா கூட நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. அவங்களுடைய ஓன் காயின் ஆல்மோஸ்ட் 320 ரூபா 340 ரூபா வரலாம் இந்த காயின் ரேட் வந்து ஏறி இருக்குது. இப்போ கரண்ட் ப்ரைஸில் வாங்கலான்னா கண்டிப்பாக வாங்கலாம். இல்லை எல்லாம் ஈவனாக ஒரே ரேட்லேயே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து 170 ரூபாயிலேருந்து 180 ரூபா இதுலேயும் அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது 176 ரூபாய்க்கு வாங்கி வச்சு ஒரு 200 ரூபா டார்கெட்டு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 1 or 2 days வந்து ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட் ஒரு 15 ரூபா டிஃப்ரெண்ட்டில் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காயின் வந்து அதிகமாக வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க. ஏன்னா இது வந்து பைனான்ஸோட அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் தான் விஜிரெக்ஸு. ஸோ பைனான்ஸ் எப்படி ரொம்ப கம்மியாக இருந்து திடீர்னு ஒரு ஹைக் வந்ததோ அந்த மாதிரி வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 மேலே இருக்கும் உங்களுக்கு ஒரு வருஷத்தில். அந்தளவுக்கான ஸ்கோப் வந்து இந்த காயினில் வந்து இருக்குது. ஸோ தாராளமாக லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறவங்க பண்ணலாம். ஷார்ட் பீரியடில் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரியான காயின்ஸில் வந்து நல்ல பிரபலமான காயின்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே வாங்கும் போது ஒரு 10,000 ரூபா இருந்ததுன்னா ஒரு 5 காயினாக 2,000 2,000 அந்த மாதிரி பிரித்து வாங்குங்க. ஒரு காயின் இப்போ 2,300 ரூபா 2,500 ரூபா ஒரு தான் சேல்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கம்மியாக இருக்கும் போது வாங்குங்க. அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ஜின் காயின் பார்க்கலாம். என்ஜின் காயின் வந்து நல்ல ஸ்கோப் உள்ள காயின். இப்போது உங்களுக்கு ஒரு 185 ரூபா ஆல்ரெடி டவுன் ஆகிருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்ட்னா வருது. அகைன் ஒரு 185 ரூபா பை டார்கெட் வைங்க, 200 ரூபா வந்து சேல்ஸ் டார்கெட் வைங்க. உங்களுக்கு 185 ரூபா கண்டிப்பாக ரீச் ஆகும். மேபி இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நாளைக்குள்ளே ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு 200 ரூபா வந்து சேல்ஸ் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா இந்த 15 ரூபா டிஃப்ரென்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா இந்த காயினும் ஆல்மோஸ்ட் வந்து 300 ரூபா வரலாம் அப்பாவன காயின் தான் இது. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த காயினும் நல்ல ரேட் இருக்கும். லாங் டைமுக்கும் வாங்கலாம், ஷார்ட் பீரியடுக்கும் ரெகுலர் ட்ரேடிங்க்கும் இந்த காயின் தாராளமாக பண்ணலாம். மேட்டிக் காயின் பார்க்கலாம். 59 ரூபா இருக்குது. இப்போதைக்கு இதை பை பண்ணாதீங்க, உங்களுக்கு இன்னும் வந்து டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பை பண்ணணும், ஷார்ட் பீரியடில் பை பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 55 ரூபா இந்த ரேட்டுக்கு டவுன் ஆகும் போது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு கண்டிப்பாக இன்னும் டவுன் ஆகும். உதாரணத்துக்கு 45 ரூபா அந்த ரேஞ்சு வரலாம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ டவுன் ஆகும் போது வாங்குங்க, அதிகமாகும் போது சேல்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டவுன் ஒரு 35 ரூபா 40 ரூபாய்க்கெலாம் வாங்கினீங்கன்னா ஒரு 60 ரூபா 65 ரூபாய்க்கு சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஒன் இன்ச் காயின் பார்க்கலாம். ஒன் இன்ச் வந்து உங்களுக்கு நேற்று நல்ல ஸ்கோப் அதிகமாக ஆகிட்டு ஒரு 600 ரூபா வரலாம் ஆயிருக்கு, 520 ரூபா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த காயின் அப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே எப்போ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 400 ரூபா 420 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும்போது வாங்குங்க. கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் வந்து 1 ஆர் 2 டேஸில் இல்லை 1 வீக்குள்ளே ரீச் ஆகும். டவுன் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது வாங்குங்க. இப்போ அதிகமாக இருக்குது, இன்னும் அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. ஸோ இவங்களும் வந்து இந்த ஸ்வாப் பண்ணுறதுக்கு டெஃபி காயின் இது. ஸோ இது நல்ல ஸ்கோப் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வாங்காதீங்க. 420 ரூபா அதிகபட்சம், 440 ரூபா அதுக்குள்ளே இருக்கும்போது வாங்குங்க. பை பண்ணிவிட்டு செல் டார்கெட் ஒரு 500 ரூபா 520 ரூபா வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வித்தின் எ வீக்கில் 10 டேஸ்க்குள்ளே ரீச் ஆகும் இந்த காயின் உங்களுக்கு. ஹெச்பார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 22 ரூபா அந்த ரேட்டுக்கு சொல்லும் போது ரீச் ஆகும். 22 ரூபா வந்து டவுன் ட்ரெண்ட், 22 ரூபான்னு சொன்னது பண்ணியிருந்தீங்கன்னா என்னதுக்கு பை ஆகிருக்கும். பை ஆகலைன்னா கூட ஒரு இன்னும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டு கண்டிப்பாக வரும். டவுன் ட்ரெண்டு ஆகும்போது 22 ரூபா இல்லை 21 ரூபா இந்த ரேஞ்சுக்கு பை பண்ணிவிட்டு ஒரு 24 ரூபா 50 காசு அந்த டைமில் வந்து சேல்ஸ் டார்கெட் வைங்க. கண்டிப்பாக அது ஒரு ரெகுலர் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த காயின் யூஸ் பண்ணலாம். ஆனால் தயவு செஞ்சு கம்மியான ரேட்டுக்கு வாங்குங்க, அதிகமான ரேட்டுக்கு வாங்காதீங்க. 21 ரூபா 20 ரூபாய்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 21 ரூபா 22 ரூபா இதிலிருந்து 26 ரூபா இந்த 26 பாருங்கள் 26 ரூபா இந்த ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருக்குது. ஸோ 21 ரூபாய்க்கு ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம ரென் காயின் பார்க்கலாம். ரென் காயின் வந்து 74 ரூபாய் இருக்குது, இப்போ அப் ட்ரெண்டில் கொஞ்சம் இருக்குது. இந்த காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 70 ரூபா அந்த ரேட்டுக்கு வரும்போது வாங்க பாருங்கள். 66 ரூபாலாம் ரீச் ஆயிருக்கு. 66 ரூபா வரணுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓவராலாக இப்போ வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டு தான் வருது. ஸோ 70 ரூபா இல்லை 65 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து ரீச் ஆச்சுன்னா அகெயின் வந்து நீங்கள் சேல்ஸ் டார்கெட் வந்து கொஞ்சம் லாங் டைமில் வேணும்னா 80 ரூபாய்க்கிட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட். ஷார்ட் பீரியட்லேயே வேணுன்னா உங்களுக்கு ஒரு 75 ரூபா வைங்க. அதாவது 65 ரூபா 67 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கிட்டு 75 ரூபா அந்த ரேட்டுக்கு சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 1 ஆர் 2 டேஸ்லேயே இல்லைனா அதிகபட்சம் ஒரு 4 நாளில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். லாங் டைமில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நல்ல காயின். ஹாட் காயின் வந்து நீங்கள் இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கே தாராளமாக வாங்கி வைக்கலாம். 1 ரூபாய் 8 பைசா பாருங்கள், 1 ரூபாய் 8 பைசா வரலும் டவுன் வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வாங்கி வச்சுக்கிறீங்கன்னா ஏன்னா இது அதிகமாக வந்து 1 ரூபாய் 10 பைசாலேருந்து 1 ரூபாய் 30 பைசாலே வரலன்னா அப் அண்ட் டவுனில் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்குது. ஸோ இப்போ இந்த கரண்ட் ப்ரைஸ் வாங்கினா கூட 1 ரூபாய் 30 பைசாவுக்கு சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா சேல்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த 1 ரூபாய் 8 பைசா வரலும் டவுனாக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இப்போ இது டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1 ரூபாய் 10 பைசா இந்த ரேஞ்சில் வாங்குங்க. 1 ரூபாய் 15-30 பைசாவில் வந்து சேல்ஸ் டார்கெட் வைங்க. லாங் டைமில் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறவங்க இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு 1 ரூபாய் 10 பைசாவுக்கு வாங்கிட்டு 2 ரூபாய்க்கு சேல்ஸ் டார்கெட் வைங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி 2 ரூபாய் ரீச் ஆகிட்டு வருது இந்த காயினு. ஒரு லாங் டைமில் இந்த காயின் நல்ல ஸ்கோப் இருக்குது, லைக் ட்ரான் மாதிரி நல்ல ஸ்கோப் இருக்குது இந்த காயின். அடுத்து டென்ட் காயின் பார்க்கலாம். டென்ட் காயினும் ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள காயின் தான். 92 ரூபா 92 பைசா அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஓவராலாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 65 பைசா வரும்போது பை பண்ண பாருங்கள். 65 பைசாலாம் வரும், ஒரு டக்குன்னு ஒரு நாள் வந்துட்டு அகைன் ஏறிடும் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைனா ஒரு 70 பைசா வாங்கிட்டு 80 பைசாவுக்கு சேல்ஸ் டார்கெட் வைங்க. அந்த 10 பைசா வித்தியாசத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். லாங் டைமில் இந்த காயின் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்குது. ETH பார்க்கலாம். ETH நல்ல ஸ்கோப்பில் தான் இருக்குது, இப்போதைக்கு நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ETH ஒரு 2 லட்சம் அந்த மாதிரி வரும்போது வாங்க பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும், டவுன் ட்ரெண்ட் வரும்போது வாங்க பாருங்கள். எல்லாம் ஓவரால் அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், டவுன் ட்ரெண்ட் வரும்போது வாங்கி வைங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சருக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. டக்காயின் பார்க்கலாம். டக்காயின் 9 ரூபா 8 பைசா இந்த ரேஞ்சில் கரண்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த காயின் 10 ரூபா 4 பைசா அதெல்லாம் ரீச் ஆகிருக்கு. இங்கே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்குங்க. 10 ரூபாய்க்கு சேல்ஸ் டார்கெட் வைங்க. 2 ரூபாய் வித்தியாசத்தில் வந்து நீங்கள் சேல்ஸ் டார்கெட் வைக்கலாம். லாங் டைமில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறவங்க 8 ரூபா 8 ரூபா 50 காசுக்கு வாங்கிட்டு லாங் டைமில் ஒரு 6 மாதம் கழிச்செலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 ரூபா ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். நல்ல ஸ்கோப் இருக்கிற காயின் தான் உங்களுக்கு. ஓகே, ஓரளவுக்கு காயின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. CVC அந்த காயின் பார்ப்போம். இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது.
இப்போதைக்கு வாங்க வேணாம், 40 ரூபாய்க்கு இருக்கும்போது வாங்க பாருங்கள். 40 ரூபா 39 ரூபா அந்த லெவலில் வந்து ரீச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த லெவல் வந்துட்டு திருப்பி அகைன் வந்து 50 ரூபா வரல ரீச் ஆகிட்டு திருப்பி உங்களுக்கு 40 ரூபா வரல வந்துருக்குல்ல. ஸோ 10 ரூபாய் வித்தியாசத்தில் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு சேல்ஸ் டார்கெட்டை வச்சிங்கனாலும் உங்களுக்கு அது ஆகும். இது இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு வித்தின் 1 வீக் ஆகும். லாங் டைமில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கனாலும் இந்த காயின் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. டிஆர்எக்ஸ் 12 ரூபாயில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வாங்க வேணாம். அகெயின் டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு 10 ரூபா 9 ரூபா 50 பைசா அந்த ரேட்டுக்கு வரும்போது வாங்குங்க. ஒரு 12 ரூபா வரும்போது சேல்ஸ் டார்கெட் வைங்க. பிடிடி உங்களுக்கு ஒரு 10-15 நாள் கழித்து உங்களுக்கு 68 பைசா 69 பைசா வந்து அப் ஆகிருக்கு. இது வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு 60 பைசா இல்லைனா 57 பைசா வரும்போது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஹைக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா ரொம்ப நாள் வந்து அப்பாகாமல் இருக்குது. ஸோ ஒரு 80 பைசாலேருந்து 90 பைசா வரலும் ஒரு வாரத்தில் வந்து ஏறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இந்த பிடிடியில் வந்து இருக்குது. ஆனால் இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸில் வாங்காதீங்க. 60 பைசா இல்லை 55 பைசா அந்த ரேஞ்ச் வரும்போது, டவுன் ட்ரெண்ட் வரும்போது வாங்குங்க. இடிசி இந்த காயின் வந்து நேற்று உங்களுக்கு கிட்டத்தட்ட 6000-14000 வரலும் ரீச் ஆயிருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன், வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். எப்போ வாங்கலாம்னா இந்த காயின் திருப்பி அகைன் ஒரு 6000 கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். இந்த லெவல் வரும்போது நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தாச்சு 14000 ரூபா வரலும் ரீச் ஆயிருக்குன்னு. ஸோ எப்போ ஒரு 6000-7000 அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கி வைக்கிறோன்னா அகைன் ஒரு 13000-13000 ரூபா அந்த ரேஞ்ச் வரலாம் சேல்ஸ் டார்கெட் வைங்க. அப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு லாங் டைமுக்கு வரும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அப் ட்ரெண்ட்லேயும் டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி இருக்குது. திருப்பி கொஞ்சம் லைட்டாக அப் ஆகுது, ஆனால் கண்டிப்பாக இன்னும் டவுன் தான் ஆகும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு இந்த காயின் பை பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஒரு கம்மியான ரேட் வாங்கி வச்சுருந்திங்கன்னா தாராளமாக சேல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியாக இருக்கும்போது அகைன் 6000 அந்த ரேஞ்சு கிட்டே வரும்போது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லா காயினும் பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வின் காயினையும் பார்த்துருவோம். ஸோ வின் காயின் 10 பைசா 39 இருக்குது. ஸோ ஒரு 9.5 பைசா இருக்கும்போது வின்காயின் வாங்குங்க. வின்காயின் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு வின்காயின் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 10 பைசா வாங்கினீங்கன்னா 1 ரூபா கிட்டே வந்ததுன்னா கிட்டத்தட்ட 9 மடங்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ அந்த அதுக்கான ஸ்கோப் வந்து இந்த காயினில் இருக்குது. கம்மியான ரேட்டில் வாங்கி ரெகுலர் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த காயின் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு எனி டைம் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா என்னோடய கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து தாராளமாக பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெஜிரெக்ஸ் லிங்க்கும் இருக்குது. தேங்க்யூ.